Hi friends, welcome to Have Fun Learnings. So physics subject la heat, light and sound ngra topic la 9th standard book la irundhu sound ngra topic la enna enna possible questions nu paakalam. So first question paarga, what are the significance of sound? So sound na namakku theriyum edhukku use aagudhu appadina nama communication kaga use aagra onnu da sound. So nammaloada ideas and thoughts vandu mathavangalukku express pandrathukaga da vandu sound vandu க்ரியேட் பண்ணுறோம், அது மற்றவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. செகண்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் வைப்ரேஷன்? ஸோ வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ரிப்பீட்டட் ஸ்மால் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுதான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேர்ட் க்வெஸ்சன், ஹவு இஸ் சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட்டட்? ஸோ சவுண்ட் வேவ்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒரு வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ நம்ம பேசுகிறோம்னா நம்ம ஸ்பீச்லேருந்து வர அந்த வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து சவுண்டாக போய் இந்த ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ அப்படி தான் வந்து இந்த தாட்ஸ் வந்து கன்வே பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி தான் வந்து சவுண்ட் வேவ்ஸ் க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு டு சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல்? ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து எந்த மீடியம்லேயுமே ட்ராவல் பண்ணும், லிக்விட்ஸ்னாலும் சரி, சாலிட்ஸ்னாலும் சரி, கேஸஸ்னாலும் சரி. ஸோ இது எல்லாத்து மூலியமாகவுமே வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ ப்ரூவ்ட் சவுண்ட் வேவ்ஸ் கெனாட் ட்ராவல் த்ரூ வேக்கம்? ஸோ வேக்கம் ஒரு எம்டி ஸ்பேஸில் சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகாது. ஸோ இதை வந்து யார் ப்ரூவ் பண்ணா அப்படின்னா, ராபர்ட் பாயில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து வேக்கமில் பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் வேவ்ஸ்? ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் தட் மூவ் த்ரூ அ மீடியம். ஸோ ஒரு மீடியம் வழியாக மூவ் ஆகிற ஒரு சீரியஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் தான் வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்? ஸோ வேவ்ஸ் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு வந்து ப்ரொபகேட் ஆகும். அது எப்படின்னா, பை சவுண்ட் வேவ்ஸாக. அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். எயித்து க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்? ஸோ டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து ரெண்டு மேஜர் டைப் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, லைட் வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், அல்ட்ரா வயலட் வேவ்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ்? இப்போ வந்து அந்த மீடியமில் இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து இஃப் இட் வைப்ரேட்ஸ் இன் அ டைரக்ஷன் பேரலல் டு ஆர் அலாங் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். ஸோ எந்த டைரக்ஷனில் அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆச்சு அப்படின்னா, அந்த வேவ் பேர் லாங்கிட்யூட்னல் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட். ஓகே, டென்த்து க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் கம்ப்ரெஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன்? ஸோ கம்ப்ரெஷனுங்கிறது வந்து அந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும்னு அர்த்தம், இது ரிஃப்ராக்ஷன்னா மினிமம் ப்ரெஷர். ஸோ இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரிஞ்சிருக்கணும். லெவன்த்து க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்? ஸோ இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ இஃப் அ பார்ட்டிகல் ஆஃப் அ மீடியம் வந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ லாங்கிட்யூட்னல்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், இதுவும் வந்து பேரலலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இதே டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். டுவெல்த்து க்வெஸ்சன், வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட்? ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மெயின் பொசிஷன். ஸோ மெயின் பொசிஷன்லேருந்து எந்த அளவுக்கு அது டிஸ்பிளேஸ் ஆயிருக்கோ அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ அதோட யூனிட் வந்து மீட்டர். ஓகே, தேர்ட்டீன்த் க்வெஸ்சன், டைம் டேக்கன்னா, டைம் டேக்கன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வைப்ரேஷன், ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன் முடியறதுக்காக எடுத்துக்கிற டைம் தான் வந்து டைம் டேக்கன் சொல்லுவோம். ஸோ அதோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி? ஸோ ஃப்ரீக்வன்சின்னா நமக்கு தெரியும், ஒரு செகண்டில் வந்து எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் அந்த பார்ட்டிகல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இதோட யூனிட் வந்து ஹர்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/ டைம் பீரியட். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் வேவ் லென்த்? ஸோ வேவ் லென்த் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த வேவ் ஜூரிங் த டைம் ஆஃப் பார்ட்டிகல் கம்ப்ளீட்ஸ் ஒன் வைப்ரேஷன். ஸோ ஒன் வைப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த பார்ட்டிகல் மூவ் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து வேவ் லென்த். ஸோ இதோட யூனிட் வந்து லென்த்னா நமக்கு தெரியும், ஆப்வியஸ்லி இட் இஸ் மீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி ஆஃப் வேவ், வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி? ஓகே, சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வேவ் இன் ஒன் டைம் பீரியட் டி,
அதை டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஸ்டன்ஸ் வந்து லாம்டா. டைம் வெலாசிட்டி இதை கன்சிடர் பண்ணோன்னா அந்த வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம லாம்டான்னு எடுத்துருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது வந்து லாம்டா பை டி அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், என் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டைம் பீரியட். ஸோ அந்த டீயை டீங்கிறது ஒன் பை என் அப்படின்னு சொல்லி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி வெலாசிட்டி என்ன வரும்னா வி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு லேம்டா, அதாவது லேம்டாங்கிறது அங்கே டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹவு டு சவுண்ட் ட்ராவல். ஸோ சவுண்ட் வந்து லைட்டை விட வந்து இட் வில் ட்ராவல் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ சவுண்ட் ட்ராவல்ஸ் ஆல்மோஸ்ட் 5 times ஃபாஸ்டர் த்ரூ வாட்டர் அண்ட் 20 times ஃபாஸ்டர் த்ரூ அயன் தேன் இட் ட்ராவல்ஸ் இன் ஏர். ஸோ ஏரை விட மற்ற மீடியமில் தான் வந்து சவுண்ட் இட் வில் ட்ராவல் ஃபாஸ்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது வந்து 3×10^8 m/s, தட் இஸ் ஈவன் ஃபாஸ்டர் தேன் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட்டு தான் வந்து அதிகம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டுங்கிறது வந்து 3×10^8 m/s, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 340 m/s. ஓகே ஓகே, அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் எக்கோ. ஸோ எக்கோடா நமக்கு தெரியும் இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் விச் ரீச்சஸ் அவர் இயர். ஸோ அதுதான் வந்து எக்கோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரிஜினல் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறமும் நமக்கு கேட்குறது தான் வந்து எக்கோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ரிவர்பரேஷன். ஸோ ரிவர்பரேஷனுங்கிறது என்னென்னா த ரிப்ளீட்டட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தட் ரிசல்ட் இன் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்டு, அதாவது இந்த ரோலிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் ரிவர்பரேஷன்னா. பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் முடிஞ்சக்கப்புறமும் அது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரிவர்பரேஷன் சொல்கிறோம். ஸோ ஹூ கேவ் த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஃபார் ரேடியோ வேவ்ஸ். ஸோ ரேடியோ வேவ்ஸ் வந்து யார் சொன்னால் அப்படின்னா ஒரு ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் கொடுத்தாரு ரேடியோ வேவ்ஸ் இருக்குதுங்கிறதுக்கு. ஸோ அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து ஹர்ட்ஸ். ஸோ ஹீ இஸ் அ ஜெர்மன் சயின்டிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் ஃபார் ஹியூமன் அண்ட் சம் அனிமல்ஸ். ஸோ ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச் நமக்கு தெரியும், மற்ற அனிமல்ஸ்க்கும் சம் ஆடிபிள் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதிலருந்து க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எலிஃபேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 16 to 12,000 hertz, டால்ஃபின்ஸ்க்கு 70 to 150,000 hertz, கேட்க்கு 100 to 32,000 hertz. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இதிலருந்து கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ ஹியூமனோட ஆடிபிள் ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சோனார். ஸோ சோனார்னா என்னென்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு டிடெக்டர், ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த சிக்னல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இட் வில் டிரான்ஸ்மிட், அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ சோனாரோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். ஸோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸோட மேஜர் அப்ளிகேஷன் வந்து என்னென்னா இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடியை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸோட பல்சஸை வந்து நம்ம பாடி பார்ட்டில் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ்குள்ளே வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ செவரல் பல்சஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணி அதோட ரிசீவரில் வந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஆப்ஜெக்டோட பிக்சரை பார்த்து நம்ம வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன ப்ராசஸ்க்கு பேர் அப்படின்னா அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சவுண்டோட ஒரு மேஜர் அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கூலில் படித்த க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் சயின்ஸ் வீடியோஸ் உங்கள் சேனலுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.